லக்ஷ்மி ஜுவல்லரி. இப்ப சொல்லு எப்படி எங்க கடை? தங்க தாரகைகள் கொண்டாடும் பொன்னகை கூடம் நியூ லக்ஷ்மி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி. வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரில் சிக்கன் எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நான் ஓவன்ல தான் செய்ய போறேன். பேன்லயே வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதுக்கு முதல்ல என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா, இது சிக்கன் லெக் பீஸ் இது 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ஃபுல்லா லெக் பீஸா வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவை, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் 5 டீஸ்பூன் கான்ஃபார் மாவு போடுவேன், யோகர்ட் அதாவது தயிர் வந்து 3-4 டீஸ்பூன் போடுவேன், கருவேப்பிலை கொஞ்சம் தேவை, 1 பெரிய எலுமிச்சை பழமா கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 எக் தேவை, அப்புறம் சாதா ஆயிலே யூஸ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா விஜின் ஆஃபியா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றேன். ஆலிவ் ஆயில் போட்டு செஞ்சா கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நீங்க ஆலிவ் ஆயில் இருந்தா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாத பட்சத்துக்கு நீங்க எப்போ யூஸ் பண்ற கோல்டு வினரே யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வினர் ஆல்சோ நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப். அப்புறம் சால்ட் நமக்கு தேவைக்கேப்ப. முதல்ல மேரினேட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸோ அதை பார்ப்போம். முதல்ல சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நல்லா கட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் மசாலாஸ் எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். ஸோ அங்கங்க இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நான் வந்து எல்லா பக்கமும் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா நம்ம வைக்க போற மசாலாஸ் உள்ள அப்பதான் போய் எல்லாத்துலயும் பட்டு செட் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு ருசி கொடுக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வச்சிருக்க ஒரு எக்கை வந்து இதுல உடச்சு ஊத்திடலாம். இதோட நம்ம வச்சிருக்க 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து காரசாரமா வேணா நீங்க கூட கூட போட்டுக்கலாம். அடுத்து உப்பு, உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து 1-3 டீஸ்பூன் போடுறேன். பேஸ்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர், தயிர் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இதை அப்படியே போடுறேன். கான்ஃபிளவர் மாவு இருக்கு பாத்தீங்களா, கான்ஃபிளவர் மாவு, இதை வந்து கான்ஃபிளவர் மாவு வந்து 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துறேன். கான்ஃபிளவர் மாவு வந்து நீங்க உடனே வந்து இது பண்ணிடணும், இல்லைன்னா கட்டி விட்டுரும். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட நம்ம வந்து லெமன், நான் 1 லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன், பெரிய லெமனா, அந்த ஜூஸ் போட்டுங்க லெமன். இப்போ இதில் லைட்டாக எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா டிஸ்கிஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கருவேப்பிலை இதுலேயும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ சிக்கனை நம்ம அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இது மேரினேட் வந்து 25 to 30 minutes ஆகணும், ஏன்னா மசாலாஸ்லாம் எல்லாத்துலேயும் செட் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது செட் ஆகட்டும், ஒரு 25 minutes இதை வந்து வச்சுருங்க அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், 30 minutes நான் வச்சுருந்தேன், நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம் சிக்கன் பீசஸை. நான் வச்சுட்டேன். இப்போ ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அப்போ தான் சிக்கன் வேகும். விவர்ஸ், நான் மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வச்சுருங்க. ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 minutes வேகணும், 30 minutes கிரில் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, 180 டிகிரி செல்சியஸில் 30 minutes வைங்க. 30 minutes கழிச்சு ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிருக்கும், நமக்கு கிரில் சிக்கன் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து 35 minutes ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க, சிக்கன்லாம் வெந்திருக்கும். யூஎஸ், இங்கே பாருங்க, நமக்கு கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதாவது சுட்ட கோழி நல்லா ஓவனில் நல்லா ஸ்பாஞ்ச் பஞ்சு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இதே மாதிரி மேரினேட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.